கவனம் அறிவு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருந்ததுன்னா சமூகத்துலேயும் எந்த உறவு முறையில் எல்லாத்துலேயும் நல்லபடியாக ஜெயிக்க முடியும், நல்லபடியாக வாழ முடியும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கே அப்பாவுக்கு இருக்கிறதானே வரும், அம்மாவுக்கு இருக்கிறதானே வரும், அந்த பரம்பரை ஜெனட்டிக் அந்த கவனம் அறிவு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு குறைவாக இருக்கிறப்போ உனக்கு அதே மாதிரி தானே இருக்கும்னு ஒரு மட்டதண்டற மாதிரி சொல்கிறப்போ நான் அதை உள்ளே எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்துட்டேன். இப்போ நான் இதுக்கப்புறம் இந்த புரிதலுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை நான் அந்த ஜெனட்டிக்காக இருக்குதுங்க அதுலேயே சிக்கிக்கணும்? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, யாரோ சொல்கிறாங்க அப்பா மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு வச்சுங்க, அவருடைய கருத்து அது. அவர் சொல்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு இருப்போ அது இயற்கைன்னு எடுத்துங்க. அது அப்படி தான் நம்ம மனசுனா அப்படி தான் காட்டும். பட் நம்ம வந்து வெளியில் திறமையை செயல்படலாம், நீ வெளியே போகிறானுங்க, வெளியில் சக்ஸஸ் பண்ணுங்க. ஏன்னா நீ இதை ஃபோக்கஸ் பண்ண, நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குதுங்க, டார்ச் லைட்னுடைய இந்த வெளிச்சம் தான் கவனம்னு வச்சுக்கிங்க. நீங்கள் கவனத்தை வெளியே காட்டணும். ஓ இருட்டு கும் இருட்டு லைட்டை வெளியே காமிச்சுன்னா அந்த தூரத்தில் போகிற எறும்பு ஓட தெரியும். இங்கே எல்லாம் விட்டு மூணு கண்ணுக்கு நேரம் அடிக்கிறீங்க, உங்கள் மூஞ்சுக்கு நேரம் அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, பக்கத்துலேயே உட்காந்துட கூட தெரிய மாட்டார். ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், இந்த லைட் வந்து நம்ம வெளியே தெரியாது. நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் செயல்படவே முடியாது. நீங்கள் வெளியே ஃபோக்கஸ் பண்ணால் இங்கே என்ன நம்ம செயல்படுறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது, இங்கே என்ன நமக்கு ஆப்ஷன் இருக்குது, நம்ம இங்கே எங்கே எப்படி நம்ம பேசலாம், எப்படி செயல்படணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திறமையாக செயல்பட முடியும் உங்களால். அதாங்க, இப்போ அப்பா வந்து தவறி 1.5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, அவர் இதே மாதிரி தான், யாராவது பணம் கேட்டால் கொடுத்துருவார். நான் அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் பண்ணுறேன். அவங்க பேசியிருக்காங்க, ஏன் அப்போ மாதிரி தான்டா கேள்றா, அவங்களாம் திருப்பி தர வேண்டியதில்லை அப்படின்னு. நானும் அதே மாதிரி கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் வராது போய் 6-7 மாதத்துக்கு அப்புறம் கேட்டால், அதெல்லாம் அன்றைக்கே சொன்னாங்க நீ அதே மாதிரி தான் அப்படின்னா, ஓ நாம் அதே மாதிரி தானா அப்படின்னு எனக்கு இதெல்லாம் மாற்ற முடியாது. மரபு அதை ஜெனட்டிக் வேறு அடிப்படையில் இருக்கிறதையும் என்னால் மாற்ற முடியும் இல்லைங்களா? இல்லை கண்டிப்பாக. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பாவோடைய இயல்பு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கிங்க. சரி, இயல்பு வந்து ட்ராவல் இயல்புங்கிறது நம்மளுடைய இயல்புங்கிறது ஒன்று இருக்குது, எல்லாரோட இயல்பும் ஒன்று இருக்குது. இயல்பை மாற்றுறதுக்கு நம்ம போகவே முடியாது, நம்ம கை வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம செயல்படக்கூடிய பகுதி நம்ம இயல்புக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கிறோம். இயல்பு நமக்கு வந்து வெளிப்படும் போது தான் தெரியும், இந்த சூழ்நிலை எப்படி செயல்படுவோங்கிறது அது வெளிப்படும் போது தான் நம்ம இயல்பே நமக்கு தெரியும். ஸோ இயல்பை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் வேலையை நீங்கள், உங்களுடைய செயலை நீங்கள் மாற்றலாம். செயலை மாற்ற மாற்ற இயல்பு தானாக மாறும். ஒரு தடவை நம்ம ஏமாந்துட்டோம், அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பணம் கேட்டால் தரமாட்டோன்னா என்ன பண்ணி வாங்கணும், அவங்ககிட்ட ஒன்று 10 நாள் சேஃப்டி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் செயலை வந்து மாற்ற இயல்பு தன்னால் மாறிட்டே இருக்கும். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.